சார் வணக்கம். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்மளுடைய ரோஜா தமிழ் டிவியில் நீங்கள் நீண்ட நாட்களாக இந்த ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஜோதிட கணிப்பை வந்து கூறிட்டு இருக்கீங்க. ஆமாம். இந்த பாராளுமன்ற தேர்தல் சரி வந்தபோது, ஆமாம், ஒரு ஆறு மாதத்து தேர்தல் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாகவே இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத கணிச்சு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னோம். யார் பிரதமராக வருவாங்க அப்படிங்கிறத கணிச்சு சொல்லுங்கன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் தான் வந்து முதன் முதல்ல ஆணித்தரமாக சொன்னீங்க, மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார், அவரை தவிர வேறு யாரும் வர்றதுக்கு வழியே கிடையாது, ஏன் அவர் வரணும் அப்படிங்கிறத கூட சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றுக்கு நூறு சதவீதம் மோடி தான் பிரைம் மினிஸ்டராக வந்தார். சந்தோஷம். அதை நம்முடைய வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. சந்தோஷம். எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்போ சார், அதே மோடி இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்காக இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பலை இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணம்? இந்த மோடி வந்து செஞ்சது சரியா, பிரதமர் மோடி செஞ்சது சரியா, இந்த சட்டம் தேவையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாக இறையருள்ள என் அறிவு கேட்டது நான் சொல்கிறேன். மோடி அப்படின்றவர் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். இன்னும் அந்த மனுஷனுக்கும் நமக்கு வித்தியாசம்னா, நமக்கு குடும்பத்து மேலே பற்று, அவருக்கு நாட்டு மேலே பற்று. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட்சிகள் இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் ஒரு ஐந்து வருடம் வர ஆட்சி இப்படி பெரிய பெரிய விஷயத்தை தீர்க்கமானா, இது கடந்த 65 வருட காலமாக வர வேண்டிய விஷயங்கள். அதை யார் இந்த பூனைக்கு மணி கட்டுன்ற கதையாக எடுக்க துணிவில்லாத அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும். இப்போது மோடி எடுத்தது தவறாக சரியான்றதை விட, அவர் எடுத்த முடிவு தவறாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த 5வது வருஷம் அவர் இல்லாத போயிடுவார். அதுதான் விதி, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்படி தவறான ஒரு விஷயத்தை கொடுத்து அடுத்த 5 வருஷத்தில் நான் இல்லாத போகிறதுக்கு இந்த விஷயத்தை யாரும் செய்வாங்களேன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது, இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்தியாவில் வாழற ஒருத்தருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. முஸ்லீம்கள் நம்ம அண்ணன் தம்பிங்க தான், கிறித்தவர்கள் நம்ம அண்ணன் தம்பிங்க தான், ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம், ஒன்றா தான் பழகிறோம், அவனுக்கு தேவையானது நம்ம கொடுக்குறோம், நமக்கு தேவையானது அவங்க கொடுக்குறாங்க, நமக்கு வலிச்சு அவனும் உடனே ஓடி வர்றான், பக்கத்து வீட்டில் கிறிஸ்டினோ முஸ்லீனோ. இந்த மனித இயக்கத்தில் எந்த குறையுமே கிடையாது. அரசியல் சட்டமன்றப்போ இந்த வீடு யாருதுன்னு தெரியாதப்போ யாரெல்லாம் புழங்கலாம். எனதுன்ற வீடு இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் வரணும், இல்லை நான் யாரை விரும்புகிறேன்னா அவங்க தான் வர முடியும். அப்போது இந்த நாடு சுதந்திரம் அடையாததுக்கு முன்ன இருந்த நிலைகள் வேறு, இந்த நாடு நமதுன்றத பொறுப்போ இந்த வீட்டில் எத்தனை பேர் வசித்தாலும் அத்தனை பேருக்கு சொந்தமானது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சட்டத்தை யாராவது படிச்சுங்க. அப்படி தவறாக இருந்தால் இன்றைக்கி உலகளவில் இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரி அத்தனையும் நமக்கு போராடி இருக்கணும். அவங்கெல்லாம் வேண்டாம், நம்ம டெல்லியில் இருக்க ஜிம்மா மசூத் பெரிய துறவி, அவங்க சொல்கிறாங்க இது சரியானதுன்னு. அப்போது அவங்களுக்கு தெரியாத குர்ஆனா, அவங்களுக்கு தெரியாத முஸ்லீமா, அவங்களுக்கு தெரியாத சட்டமா, அவங்களுக்கு இல்லாத நாட்டுப்பற்றா, அவங்களுக்கு இல்லாத முஸ்லீமில் இருக்கிற அந்த ஒற்றுமையா? அப்போது மேல்தட்டு புரிஞ்சவங்க தெரியா இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் நடக்குது இல்லையா, அந்த போராட்டங்கள் உண்மையான போராட்டங்கள் அல்ல. உண்மையான போராட்டம்னா அந்த சட்டம் வந்து ஒரு மணி நேரத்தில் கொதிச்சுனா அடிச்சோடனே ஐயோன்றான் இல்லையா, அது வலி. அன்னைக்கு அடிச்சு இன்னைக்கு வலிக்குது, நான் கொஞ்சம் அழுகுறேன்னா அது போலி. அப்போ இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் போராடுறாங்கன்னா அந்த அழுகைக்கு காரணமாக யாரோ பின்னாலேருந்து இயக்குறாங்க. அதுதான், அப்படி இயக்குறவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பார்க்க தேவையில்லை. வரலாறுகள் இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க, இப்போ அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனால் இந்த சட்டம்ன்றது இந்த நாட்டுக்கு தேவை, சரியான நேரத்தில் கொண்டு போகிற சட்டம். எந்த முஸ்லீம் இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ போகணும், குறிப்பிட்ட நாள் அதுக்குள்ள வந்த விஷயங்கள், பங்களாதேஷ் வார், பாகிஸ்தான் வார், இவ்வளோ நிறைய பார்க்குறோம். அதுக்குள்ளே நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், மதக்கலவரங்கள்லாம் ஆச்சு. ஸோ அதுக்கெல்லாம் காரணமானவங்கள் நம்ம அங்கீகரிக்கப்படாதவங்க உள்ளே இருந்தால் அவங்க வெளியே போகணும். இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனுஷனை யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. அப்படி ஒரு சட்டம் இருந்தால் அது நமக்கு தேவையும் இல்லை. அப்படி ஒரு சட்டத்தை இந்த நாடு ஏற்றாது. இதுதான் விஷயம். அப்போ இந்த நாடு அப்படின்றப்போ முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், இந்த மண்ணில் பிறந்தவன் அத்தனை பேரும் இந்தியன். இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின், இப்படி இந்து இந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்தியனாக இருக்கிறதுனால இந்தியன் இந்தியன். இதில் அந்த இந்தியன்ன்ற பிராக்கெட்டில் ஒருத்தர் இருந்தான்னா அவன் எந்த மதமாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு சொந்தமானவன்.
இதில் எந்த மாற்றுக்கடத்தில் இந்த சட்டத்தை வந்து தெளிவாக படித்தாங்கன்னா தெரியும், அந்த போராடுறவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சில அரசியல் ரீதியான கூட்டுகளுக்காகவும் அரசியல் ஆதாயங்களுக்காகவும் இன்றைக்கி நடக்கிற போராட்டமே தவிர இதை வந்து உலக அளவில் யாரும் நம்மளை எதிர்க்கலை. விஷயம் தெரிந்த முஸ்லீம்கள் நம்ம கண்டிப்பாக நம்மளை எதிர்க்கலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பாதுகாப்பான நாடு, 100 வருஷம் வாழ்ந்துட்டோம், 300 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 300 வருஷம் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சட்டம் சொல்லுதே தவிர முஸ்லீமா நீ குள்ளா போட்டிருக்கியா வெளியே போ அப்படின்னு சொல்லலை. நீ மதம் மாறிட்டு வா, முகமது வந்து முனிசாமின் மதம் மாட்டினவா, நான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் சொல்லலை. நீ முகமதவா இரு, நீ அல்லாவையே நேசி, நான் முருகனையும் நேசிக்கிறேன், ராமனையும் நேசிக்கிறேன், நம்ம உறவாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் சட்டம். இந்த நாடு பாதுகாப்பு இன்னைக்கு நல்ல உற்று பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் நமக்கு எவ்வளோ இடர்பாடுகள் தந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சைனாக்காரன் இலங்கையில் வந்து மிகப்பெரிய அஸ்திவாரத்தை அமைச்சிட்டு இருக்கான், 15 வருஷமாக மிகப்பெரிய போர்க்களமான வார துறைமுகத்தெல்லாம் உருவாக்கினிருக்கான். எத்தனை பேர் இலங்கைக்கு போய் பார்க்க முடியுது, எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் தெரியுது, பாகிஸ்தானில் எவ்வளோ விஷயம் நடக்குது நமக்கு எத்தனை தெரியுது. ஏதோ ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கோதான்னு நியூஸ் பேப்பரை படித்து நம்ம பேசினிருக்கோம். ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் அந்த மேல்தளத்தில் இருக்க அத்தனை அரசியல்வாதி தான் தெரியும். இந்த நாடு மேலே பற்று இருக்கிற ஒவ்வொருத்தரும் அது கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, சீக்கியராக இருந்தாலும் சரி, ஜெயினராக இருந்தாலும் சரி, அத்தனை மதத்தில் இந்த நாட்டில் பிறந்த மகன் இந்தியன் தான். அவனுக்கு எந்த பாகுபாடும் இல்லைன்றது என்னுடைய சிற்றறிவு கெட்டினது. இதுக்கப்புறம் அதுக்கு திரைக்கதை மாதிரி கிளைமேக்ஸ் மாற்றி பார்த்தாங்கன்னா அது அவங்களுடைய பார்வை சரியில்லை, மனம் சரியில்லை, குணம் சரியில்லை, போகிற வழி சரியில்லைன்றது தான் அர்த்தம். ஆகவே இந்த நாட்டுக்கு தேவையான சட்டம் சரியான நேரத்தில் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் நிலைக்கும், இந்த சூழ்ச்சிகள் நாளடைவில் அமைந்து போகும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், சந்தோஷம். தெளிவாக விளக்கமாக சொன்னதுக்கு எங்களுடைய ரோஜா தமிழ் டிவி யூஎஸ் சார்பாக உங்களுக்கு நன்றியை மகிழ்ச்சியை தெரியும். சந்தோஷம், எல்லாரும் எல்லா எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அதற்கான அவங்க இறை நம்பிக்கையோடு வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். ஆசீர்வாதம். இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும் தெரிந்து கொள்ளுங்கள்.